தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் மூவர்ண கொடியேற்றும் திட்டம் நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பிரதிபலிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் ஜக்தீப் தன்கர். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் வாழ்த்து. புதுதில்லியில் கிராமிய கூட்டுறவு வங்கிகளின் தேசிய மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் மீன்வளத்துறை மூலம் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் 20க்கும் மேற்பட்ட நீண்டகால திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தூத்துக்குடியில் பேட்டி. மாணவர்களை நல்வழிப்படுத்தும் பொறுப்பு பெற்றோர் ஆசிரியர்களுக்கு உள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு.